நிறைய டாப் அப்லாம் பண்ணிருக்கானா? அந்த கேமை விட்டா வேற எந்த கேமும் விளையாண்டு விளையாண்டு இருந்தானா? டக்குனு பேன் பண்ணிட்டாங்க. 7000 மேலாம் பண்ணிருக்கானா? படிக்கிறது கூட எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. செல்லு அது பப்ஜியை பற்றி இது காப்பி அடிச்சனால தடை பண்ணிட்டானா? ஆனால் ஃப்ரீ ஃபயர் தானே இப்போ செம பேர் விளாட்றானு உலகத்தில். அந்த கேமை விட்டா வேற எந்த கேமும் விளையாண்டு விளையாண்டு இருந்தானா? டக்குனு பேன் பண்ணிட்டாங்க. விளையாடுவானா? அது மேலே ஒரு பைத்து மாதனா? அது பேன் பண்ணிலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குண்ணா. ஆனால் 8000 போட்டு ஐடி வாங்கி வச்சிருக்கேன்னா ஐடி இப்போ திடீர்னு கேமை பேன் பண்ணுறேன்னா என்ன பண்ணுறது நாங்கள்? பரவாயில்ல விடுங்க, எல்லா திடீர்னு எப்படி தான் பண்ணுவாங்க. ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டாங்களா, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃப்ரீ ஃபயர் பேன் பண்ணிட்டானா அதானே இப்போ எல்லாம் இப்போ கருணா சிம்பிள் கருணா தானே இப்போ எல்லாம் இது நம்மளுக்கு இது சொல்லணுண்ணா. அவன் லட்சம் கணக்கில் போட்டு டாப் அப் பண்ணி வச்சுருவேண்ணா, இப்போ திடீர்னு ஃப்ரீ ஃபயரை வந்து நம்ம தடை பண்ணுறேன்னு என்னென்ன செய்யறது இப்போ? என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல விடுங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் இல்லாமல் ஐடியெலாம் எடுத்துட்டானோ, ஐடியும் ஆட்டே போட்டானோ, திருப்பி இன்னொரு ஏற்றி அதில் 600 ரூபாய்க்கு டாப் பண்ணி எல்லாம் போயிடுச்சுண்ணா. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன நம்ம ஸ்கூல் படிக்கிறாரு நல்லபடியாக பாருங்கள். ஓகேவா? சரி பரவாயில்ல, வருத்தப்படாதீங்க, ஜாலியாக இருக்கும். ஓகே, ஃப்ரீ ஃபயர் தானே இப்போ லட்சம் கணக்கில் விளாண்டுருக்கானோ, அதெல்லாம் லட்சம் கணக்கில் போட்டு டாப்அப் வேறு பண்ணி வச்சுருக்காங்கண்ணா. நானே 2500 மேலே செலவு பண்ணி வச்சுருக்கேண்ணா. டாப் அப்லாம் பண்ணிருக்கோண்ணா, 7000 மேலாம் பண்ணிருக்கோண்ணா. திடீர்னு என்ன எப்படி இருக்கும் கொஞ்சம் மன ஏர்டெல் சிம்மு ஏர்டெல் சிம்மு கம்பெனி தானே இப்போ நடமாட்டேன். ஜியோலாம் வருதுண்ணே, ஏர்டெல் மட்டும் வர மாட்டேதுண்ணா. ஆமாண்ணா, எட்டாயிரம் செலவு பண்றேன். நம்ம கருத்து எதுவும் இல்லை.